இயற்கையின் கொடையான பழங்களின் சிலவற்றை அப்படியே சாப்பிடலாம், பதப்படுத்தியும் சாப்பிடலாம். பழங்கள் அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டவை. அதில் பாலைவனப் பகுதி மக்களுக்கு பேரித்தம் பழம் முதலிடம் வகிக்கிறது. இது மிகவும் சத்துள்ள பழமாகும். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் பழம். அரபு நாடுகளில் மட்டும் அதிகம் விளைகிறது. வெப்பம் அதிகமுள்ள பாலைவன பகுதிகளில் இதன் வளர்ச்சிக்கு ஏற்ற நிலமாகும். இப்பழங்கள் அரபு நாடுகளிலிருந்து அதிகமாக இறக்குமதி செய்யப்படுகிறது. பதப்படுத்தப்பட்ட இந்த பழங்கள் எவ்வளவு ஆண்டுகளானாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அரபு மக்களின் உணவுப் பொருட்களில் இதுவே முக்கிய இடம் பெறுகின்றது. ஆயுர்வேத, யுனானி, சித்த மருத்துவத்தின் பேரித்தம் பழம் முக்கிய இடம் வகிக்கிறது. சூரிய சக்திகள் அனைத்தையும் தன்னுள்ளே கொண்ட பழம்தான் பேரித்தம் பழம். இந்த பழத்தில் இரும்பு சத்துக்கள், கால்சியம், விட்டமின்கள் ஏ, பி, பி டூ, பி ஃபைவ் மற்றும் விட்டமின் இ சத்து நிறைந்த பழம். பொதுவாக உலகில் உள்ள குழந்தைகளின் 42% குழந்தைகளுக்கு கண் பார்வை கோளாறுகள் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள். விட்டமின் ஏ குறைவினால் கண் பார்வை மங்கலாகும் என மருத்துவர்கள் அறிவிக்கிறார்கள். இதை குணப்படுத்த பேரித்தம் பழமே சிறந்த மருந்தாகும் என்றும் மருத்துவர்கள் அறிவிக்கிறார்கள். மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பேரித்தம் பழத்தை தேனுடன் கலந்து ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும் என்பது மருத்துவர்களின் கூற்று. இதனால் கண் பார்வை கோளாறுகளும் நீங்கும். மெலிந்த குழந்தைகள், சில குழந்தைகள் எதை சாப்பிட்டாலும் உடல் பெருக்காமல் மெலிந்தே காணப்படுவார்கள். பாடசாலைகளுக்கு சென்று வந்தவுடன் கால் மூட்டுகளில் வலி ஏற்படுவதாக சொல்கின்றார்கள் இன்றைய இளைய சமுதாயம். எவ்வளவு தான் மருந்து கொடுத்தாலும் இவர்கள் குணமாகாமல் இருப்பார்கள் என்பது நாம் அறிந்ததே. இதை ஆங்கில மருத்துவரிடம் கொண்டு சென்றால் சாதாரண வலி என்று கூறுவார்கள். ஆனால் ஆயுர்வேத மருத்துவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட ஈரல் பாதிப்பே ஒரு காரணம் என்கின்றார்கள். இந்த பிரச்சனை உள்ள குழந்தைகளுக்கு பேரித்தம் பழத்தை தேனுடன் ஊற வைத்து காலை மாலை என இருவேளை கொடுத்து வந்தால் குழந்தையின் உடல் தேறி வலுவுடன் புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவார்கள் என்பது மருத்துவ கூற்று. பெண்களுக்கு பொதுவாக அதிக கால்சியம் சத்து, இரும்பு சத்தும் தேவைப்படுகிறது. மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் உதிரப்போக்கால் இத்தகைய சத்துக்கள் அதிகமாக குறைகிறது பெண்களுக்கு. இதை நிவர்த்தி செய்யும் வகையில் ஒழுங்கற்ற மாதவிலக்கை ஒழுங்குபடுத்தவும் பேரித்தம் பழம் மருந்தாக பயன்படுகிறது. மெனோபாஸ், அதாவது 45 முதல் 52 உள்ள காலகட்டங்களில் மாதவிலக்கு முழுமையடையும். அப்பொழுது பெண்களுக்கு எலும்பு பலவீனம் ஏற்படுகிறது. மேலும் கை, கால், மூட்டு வலிகள். இதனை சரி செய்ய பேரித்தம் பழத்தை பாலில் கொதிக்க வைத்து பாலுடன் சேர்த்து பழத்தையும் சாப்பிட்டு வந்தால் உடல் என்றும் ஆரோக்கியமாகும். மற்றும் மூட்டு வலி, கை, கால், இடுப்பு மற்றும் உடல் தளர்ந்த நிலையை பெண்கள் உடனடியாக சில வாரங்களில் முழுமையான குணமடைவதை காணலாம். சளி இருமலுக்கு பேரித்தம் பழம் கொட்டைகளை நீக்கி பாலில் போட்டு காய்த்து பழத்தை சாப்பிட்டு பாலை பருகி வந்தால் சளியும் இருமலும் முற்றிலும் குணமாகும். நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுபவர்கள், எலும்புகள் பலம் இழந்தவர்கள், இவர்களுக்கு கால்சியம், இரும்பு சத்துக்கள் தேவைப்படுகிறது. இதை பேரித்தம் பழம் முற்றிலும் குணம் செய்யும். இவர்கள் தினமும் 1 அல்லது 2 பழம் வீதம் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். நரம்பு தளர்ச்சி நீங்க, அதிக வேலைபளு, மன உளைச்சல், நீண்ட பட்டினி இருப்பவர்கள், அதிக வெப்பமுள்ள பகுதியில் வேலை செய்பவர்கள், நரம்பு தளர்ச்சி அடைந்தவர்கள் மற்றும் உடல் அசதி, உடல் தளர்வு உற்ற நிலையை அதிகமாக அனுபவிப்பவர்கள் இந்த பழம் மாமருந்தாக விளங்கும்.
இவர்கள் பேரித்தம் பழத்துடன் பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து சாப்பிட்டால் நரம்பு தளர்ச்சி நீங்கி ஞாபக சக்தி கூடும். கை கால் தளர்ச்சி மற்றும் வலிகள் நீங்க காண்பார். பேரித்தம் பழத்துடன் சிறிது முந்திரி பருப்பு சேர்த்து நீரில் கொதிக்க வைத்து சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும் என்பது மருத்துவர் கூற்று. இரத்தத்தை சுத்தப்படுத்தி விருத்தி செய்யும், எலும்புகளை பலப்படுத்தும், இளைப்பு நோயை குணப்படுத்தும் முதியோர்களுக்கு ஏற்ற மருந்தாக பேரித்தம் பழம் உள்ளது. அவர்களுக்கு ஏற்படும் உடல் ரீதியான இன்னல்களை குறைக்கவும் வலி மற்றும் அசதி மற்றும் மன உளைத்தலிலிருந்து பேரித்தம் பழம் அதிக உதவியாக இருக்கும். புண்கள் அதாவது காயங்கள் எளிதில் ஆறுவதற்கு பேரித்தம் பழம் மிகவும் உறுதுணையாக இருக்கும். மூட்டு வலி நீக்கவும் பேரித்தம் பழத்தை பசும்பாலில் வேக வைத்து அருந்தி வந்தால் இதய நோய்கள் குணமாகவும் நாம் அன்றாட வாழ்வியல் முறையில் தொடர்ந்து பார்க்கலாம். இவ்வாறு சத்துக்கள் நிறைந்த பேரித்தம் பழத்தை தினமும் உட்கொண்டு வந்தால் தீராத நோய்களும் தீர்ந்துவிட்டு நீங்கி ஆரோக்கியமான வாழ்வியலை நாமும் நம் சந்ததியர் அதாவது வாரிசுகளும் மற்றும் சுற்றும் சூழல் நண்பர்களும் பெற்று ஆரோக்கிய வாழ்வு வாழ நாம் இறைவனிடம் பிரார்த்திப்போம்.